விரைவு செய்திகள். தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது வாக்காளர் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பது குறித்தும் மற்றும் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். அடுத்த ஆண்டுக்கான நடைமுறைகள் குறித்து தற்போது வரை நடைபெற்றுள்ள செயல்பாடுகள் குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டிற்கான அங்கக வேளாண்மை கொள்கையை உருவாக்குவது குறித்து தலைமைச் செயலாளர் இறையன்பு தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அங்கக வேளாண்மை கொள்கையை உருவாக்குவதன் அவசியம் குறித்தும் தமிழகத்தில் படிப்படியாக அங்கக வேளாண்மையை விரிவுபடுத்துவது குறித்தும் அதற்காக அரசு எடுக்க வேண்டிய கொள்கை முடிவுகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் வழங்கப்பட்ட கருத்துக்களை உள்ளடக்கிய வரைவு அங்கக வேளாண்மை கொள்கை உருவாக்கப்பட்டு அடுத்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என தலைமைச் செயலாளர் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் வேளாண்மை உற்பத்தி ஆணையர், வேளாண் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்குகள் இல்லாத நிலையை உருவாக்கும் வகையில் 18 மாதத்திற்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் நிலையங்களையும் செங்குன்றம் பகுதியில் அமைந்துள்ள அரிசி ஆலைகளையும் அவர் பார்வையிட்டார். தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் வாகன தணிக்கை செய்யப்படுவதையும் பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நிரந்தர சேமிப்பு கிடங்குகள் அமைக்க 238 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 20 இடங்களில் கிடங்குகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெளி மாநிலங்களுக்கு அரிசி கடத்துபவர்களையும் இடைத்தரகர்களையும் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ராதாகிருஷ்ணன் கூறினார். மத்திய அரசின் பரம்பரகத் கிருஷி விகாஸ் திட்டத்தின் கீழ் பாரம்பரிய வேளாண் சாகுபடிகளை ஊக்குவிக்கும் வகையில் 1 லட்சம் லிட்டர் ஜீவாமிர்தம் தயாரிக்கும் சிறப்பு மேளா நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்றது. மண்வளத்தை பாதுகாத்து சுற்றுச்சூழலை பராமரிக்கும் வகையில் உதகமண்டலம், கூடலூர், குன்னூர் உள்ளிட்ட 24 இடங்களில் நடைபெற்ற இந்த மேளாவில் 600 விவசாயிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று ஜீவாமிர்தம் கரைசலை தயாரித்தனர். விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த மேளாவை மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் பார்வையிட்டார். மாவட்டத்தில் அங்கக வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் 3750 ஹெக்டேர் பரப்பளவிற்கு 1,33,00,000 ரூபாய் மதிப்பில் இடுபொருட்கள் மானிய விலையில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.